வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வெளிநாடுகளில் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அடுத்தபடியாக உள்ள நாடு துருக்கிதான். தற்போது நடைபெறும் இஸ்ரேல் காசா மோதல்கள் காரணமாக தமது இராணுவத்தை காசா பகுதிக்கும் ஜெருசலேமுக்கும் அனுப்பப் போவதாகவும் கூறியுள்ள நாடு துருக்கி. இதைவிட துருக்கி இராணுவம் எங்கெல்லாம் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது பாருங்கள். சிரியா, இராக், லிபியா, அசர்பைஜான், உக்ரைன் என்று துருக்கியின் இராணுவ நடவடிக்கைகள் வெவ்வேறு நாடுகளில் நடைபெறுகின்றன. இப்படி வேறு நாடுகளில் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடும் துருக்கிக்கு அவர்களது நாட்டிலேயே இராணுவ ரீதியான பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. துருக்கியின் விமானத்தளம் ஒன்று இன்று புதன்கிழமை மே 19 தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. அதுவும் இது அந்த தளம் மீதான முதலாவது தாக்குதல் அல்ல. நேற்று இதே தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் சேதம் பெரிய அளவில் கிடையாது. இருந்த போதிலும் அந்த தளத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தாமல் விட்டுவிட்டதில் இன்று மறுபடியும் தாக்குதல். இதில் சேதம் அதிகம். விமானத்தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்கள் மீதும் தாக்குதல் நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தாக்குதல் நடந்ததை ஒப்புக்கொண்டுள்ள துருக்கி சேத விவரங்கள் பற்றி தகவல் வெளியிடவில்லை. இந்த தாக்குதலில் உள்ள மற்றொரு முக்கிய விஷயம், ஆர்மீனியா அசர்பைஜான் போரின் போது அதிகம் சிலாகிக்கப்பட்டவை துருக்கி தயாரிப்பு பைராக்டர் TB2 ரக ஆளற்ற தாக்குதல் விமானங்கள் அல்லவா? இன்று துருக்கியின் சொந்த விமானத்தளம் மீது தாக்குதல் நடத்தியது துருக்கியின் எதிரிகளால் அனுப்பப்பட்ட ஆளற்ற விமானங்கள் தான். இன்றைய தாக்குதல் நடந்திருப்பது துருக்கியின் டியர்பாகிர் விமானத்தளத்தில். இது தென்கிழக்கு துருக்கியில் உள்ளது. குர்திஸ் இன மக்கள் அதிகம் வசிக்கும் இடம். குர்திஸ் மக்கள் குர்திஸ்தான் என்ற தனி நாடு ஒன்றை அமைக்க போராடுகிறார்கள். குர்திஸ்தான் என்றொரு நாடு உருவானால் அதன் தலைநகரம் இந்த டியர்பாகிர் நகரம் என்றும் அறிவித்துள்ளார்கள். இலங்கையில் நடைபெற்ற போரில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு நகரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது போல குர்திஸ் போராட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நகரம் இந்த டியர்பாகிர். இந்த நகரத்தை கைப்பற்றினால் குர்திஸ்தான் தனிநாடு அமைந்தது போலத்தான் என்று குர்திஸ் இயக்கங்கள் கூறுகின்றன. ஆனால் அந்த நகரம் இப்போது துருக்கியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த விவரங்களின்படி தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த நகரில் உள்ள துருக்கி விமானப்படையின் விமானத்தளத்தின் மீதுதான் இரு ஆளற்ற விமானங்களால் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனால் மிகப்பெரிய வெடிச்சத்தம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டியர்பாகிர் நகரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு நகரிலும் ஓசை கேட்டுள்ளது. அதன்படி பார்க்கும்போது தாக்குதல் கடுமையானது என்றே தெரிகிறது. இந்த விமானத்தளம் துருக்கி விமானப்படையின் 8வது தாக்குதல் படையணியின் பிரதான விமானத்தளம். இந்த படைப்பிரிவுக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ளது. துருக்கியின் தெற்கு எல்லையில் உள்ள சிரியாவின் பகுதிகளில் முன்பு தாக்குதல்களை நடத்த அனுப்பப்பட்ட விமானங்கள் இந்த 8வது தாக்குதல் படையணியின் விமானங்கள் தான். இன்று அதிகாலை 12:30 முதலாவது தாக்குதலை ஒரு ஆளற்ற விமானம் நடத்தியது. 12:51 இரண்டாவது ஆளற்ற விமானம் ஏவுகணைகளை ஏவியது. இந்த தாக்குதல்களை நடத்தியது குர்திஷ் இயக்கங்கள் PKK மற்றும் YPG-யின் வான் தாக்குதல் பிரிவான டெல்டா படையணி என்று குர்திஷ் இயக்கங்கள் அறிவித்துள்ளன. இந்த இரு இயக்கங்களும் துருக்கி அரசால் தீவிரவாத இயக்கங்களாக அறிவிக்கப்பட்டவை. இந்த இயக்கத்தின் தளங்கள் மீதுதான் வடக்கு ஈராக்கில் உள்ள மலைப்பகுதிகளில் துருக்கி இராணுவம் தாக்குதல்களை நடத்துகிறது. அமெரிக்காவில் சுதந்திர போராளி அமைப்புகள் என்று இதே அமைப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த இயக்கங்களின் தோழமை இயக்கம்தான் சிரியாவில் அமெரிக்க இராணுவத்துடன் இணைந்து இயங்கும் குர்திஸ் இயக்கம் SDF. SDF இயக்கத்திற்கு நிதி மற்றும் ஆயுத உதவி செய்வது அமெரிக்க இராணுவம். அமெரிக்காவின் சிறிய இராணுவ நடவடிக்கைகள் இந்த இயக்கத்துடன் இணைந்தே நடத்தப்படுகின்றன. துருக்கி விமானத்தளம் மீதான இன்றைய தாக்குதலுக்கு துருக்கி பதிலடி கொடுக்கும் தாக்குதல்களை திட்டமிடும் என்று எதிர்பார்க்கலாம்.